Now I what I teach means the listener poem. இந்த போயம்ல யார் எழுதினாங்க அப்படின்னா வால்டர் டீலா மேரின்னு சொல்லியிருக்கோம். இவர் இவர் எப்படின்னா இவர் இங்கிலீஷ் போயட்டர், நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்னு சொல்லியிருக்கோம், எஸ்ஏஎஸ் சொல்லியிருக்கோம். இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோமா, த லிசனர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இதுல என்ன வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம மிட் நைட்ல வந்து அலோனா இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம், ஒரு 12 மணி இருட்டுல ஒருத்தர் வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல டீப்பான ஃபாரஸ்ட்ல அலோனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. அததான் வந்து இந்த ரைட்டர் வந்து எழுதியிருக்காரு. யாரு என்னங்கிறத பத்தி சொல்ல கிடையாது. ஓகேவா, இந்த போயம் வந்து டோட்டலா 36 லைன். அதுல நமக்கு கொடுத்துருக்க வந்து எத்தனை லைன் அப்படின்னா 19 லைன்ஸ் ஒன்லி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் 3 லைன் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப உங்களோட பர்பஸ்க்கு ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த குதிரை விட்டு கீழே இறங்கி கதவு தட்டுறாரு. நாக்கிங் த டோர், இஸ் தேர் எனிபடி, இஸ் தேர், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நெக்ஸ்ட் knocking on the moonlit door, அந்த கதவு வீட்டுக்கோட கதவு வந்து தட்டுறாரு. Again, and his horses is silently champed. Now I only tell, champing means அசை போடுறது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த குதிரை வந்து சாப்பிடுது, அங்க இருக்கிற புல்லுங்களை வந்து அந்த கிராசஸ் வந்து சாப்பிடக்குள்ள அந்த அசை போடுதுங்கிற மாதிரி நம்ம மாடுங்கள்லாம் சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணும், திரும்ப வந்து தன் சாப்பிட்ட வந்து திரும்ப கொண்டு வந்து அசை போடுறதுல அது வந்து போட்டுட்டு இருக்குது. அது வந்து எப்படிங்கன்னா ரொம்ப சவுண்டா இருக்கு. அந்த சவுண்டு வந்து அவருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த மிட் நைட்ல தனியா அலோனா இருக்கிற ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் ஃபியரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோ, அந்த ஃபாரஸ்ட்ல நிறைய அப்படி மிட் நைட் ரொம்ப இருட்டுல இருக்கிறதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப ஃபியர்னஸ் இருக்குங்க. அண்ட் எ பேர்ட்ஸ் ஃப்ளூ அப் ஆன் அப் அவுட் ஆஃப் த டர்னர். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவரு அந்த டர்னர்ல அந்த தட்டிட்டு இருக்கிறப்போ அந்த டர்னர்னா நம்ம வீட்டுல வந்து முற்றம்னு சொல்லிட்டு மேல ஒண்ணு வச்சுட்டு இருப்போம்ல, அதுல இருந்து என்ன ஒரு பேர்ட்ஸ் வந்து மேல இருந்து பறந்து வருது. அதான் சொல்லிருக்காங்க, த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டர்னர் அண்ட் த டிராவலர்ஸ் ஹெட். அது எங்க எது மேல பறக்குது, த அபவுட் த டிராவலர்ஸ் ஹெட். அண்ட் ஹி ஸ்மவுட் அப் ஆன் த டோர் அகைன் த செகண்ட் டைம்ஸ். அதனால என்ன பண்றது, யாருமே காணும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அகைன் நெக்ஸ்ட் டைம் தே வில் ட்ரை நாக் த டோர். You understand? Okay. Is there anybody is there? He said. Again, second time they knocking the door. So, the is there anybody is there? Again and again, the traveler asking, is there anybody is there? They knocking the door. But no one distracted to the traveler. Distracted means, யாராவது உள்ள இருந்து வரீங்களா? கம் அவுட் சைட், யாராவது இருக்கீங்களா உள்ள அப்படிங்கிற மாதிரி, உள்ள உள்ள யாராவது இருந்து வெளியே வருவாங்களாங்கிற அந்த எதிர்பார்ப்போடயே இருக்கிறதா டிஸ்ட்ராக்டட், டிசன்டட், சாரி டிசன்டட். நோ ஹெட் ஃப்ரம் த லிட்ஸ் ரிட்டர்னிங் சில். ஆனா அந்த வீட்டுல இருந்து எந்த ஒரு ஹெட்டும் யாருமே வந்து வெளியில வர மாதிரி ஒன்றும் தெரியல. நோபடிஸ் தேர். Learned over and looked into his gray eyes. So the writer, the traveler, what they do means, you are all like look like this. This is window means you go and see this. Okay, that way the listener see the enter the keyhole, door keyhole. Okay, va. And the kadavoda and the saal podumla andha maari edatha vandha enna pandraar appadina, and the writer vandu ulle poya avulla yaravadhu irukkaangala nu paakkaraar. Gray eyes, indha edatha vandu gray eye appadina, gray eyes na அந்த பாக்குறது கிட்ட போய் நின்னு பாக்குறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. வேர் ஹி ஸ்டுட் பெர்ப்ளெக்ஸ்டட் அண்ட் ஸ்டில். பெர்ப்ளெக்ஸ்னா ஒரே கன்ஃபியூஸ்ட். அவர் அங்க எட்டி பார்த்தவனே என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகுது, எதுவுமே இல்லை, இங்க அவங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் பேண்டம் லிசனர், ஒன்லி அ பேண்டம், ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் எ பேண்டம் லிசனர். அவருக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, ஒரு ஹோஸ்ட், ஹோஸ்ட்னா யூ நோ கோஸ்ட், ஏதோ பேயோ கோஸ்ட் இருக்குதோ அப்படின்னு சொல்ற ஒரு ஃபியர் மட்டும் இருக்குது. அதுக்குள்ள பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஹெட் போற மாதிரி, நம்ம பாத்துருக்கோம்ல பேய் போற மாதிரி, ஒரு வெள்ளை கலர்ல ஏதோ போற மாதிரி அவருக்கு வந்து தோணுது. ஓகேவா, அகைன் ஐ வில் ரீட் திஸ் லைன். இஸ் தர் செகண்ட் டைம் தே நாக்கிங் த டோர் அண்ட் தென் டிஸ்கிரைப் கம் எனிபடி இஸ் தேர் கம் அவுட் சைட் பட் நோபடி இஸ் தேர் நோ த ஹெட் ஃப்ரம் த லெட் pretending stills. அதனால என்ன பண்றாரு, so he look inside the door,
learned over and looked into his grey eyes. அதனால என்ன பண்ணாரு, அவர் உள்ளுக்குள்ள வந்து எட்டி பார்த்தாரு. அதுக்கப்புறம் where she stood perplexed and still, ஒரே கன்ஃபியூஸ்ல அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் வந்து என்னது, பட் ஒன்லி ஹோஸ்ட், இந்த வீட்டுல வந்து ஏதோ வந்து கோஸ்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் ஃபீல் பண்ண, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. Now I read this line. Is there anybody is there? He said. But no one dissented to the traveler. But no one dissented to the traveler. No head for the left threatening sill. Learned over and looked into his grey eyes. There they stood perplexed and still, but only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to the voices from the world of man stood throning the faint moonbeams on the dark stars that goes down to the empty hall, hearkening in an air stressed and shaker by the lonely traveler's calls. Now I explain this. Then dwelt in the lonely house the deep forest, that old house only there stood listening in the quiet of the moonlight, that quiet, so silent, that places moonlight, so dark, silently, simply only standing the traveler to the voices of the world of man. Whole world will be darkening, the voices of the traveler's voice only knocking. Is there anybody is there? That sound won't be heard. So stood throning means crowding, so crowded the fainting moon beams on the dark stars. This place you will see the sunbeam, you will dark places only one torchlight will be you torch it, that time the sunbeam will be coming, that feelings moon beams of the dark stars, the dark room, they will enter, the moonlights will be entering in the that old house that goes down to the empty hall. Nobody is there, but the ghost will be appeared in the empty hall, hearkening in an air stressed and shaken. This that inside the old house the travelers see the strain and then the fear what they do next, not to feel that, so the strain and stand and see the beam light by the lonely traveler's call, but not to call. Anybody is there? Is not anybody is there? That only. Now I explain the Tamil for your understanding purpose. I will say Tamil. The dwelt in the lonely house. And the tanimiyana veetla vandu enna pandranga appadina listen in the quest of the moonlight. And the irutla vandu and the veed and the house tanimiya irukku adu mottu illama midnight romba irutu 12 mani irutla vandu eppadi avarku enna pandran therla appo edhavo voice kekudan pakkrara andha edatha irukkuradhu vandu indha ulagathile ore oru man and the human and the traveler vandu edhirpaathittu irukkira maari andha veettukulla irukkira host vandu feel pannudhunga edho solla varanga ivanga velila irundha andha traveler vandu knock pandraarla door ivar edho solraaru nu solittu adha vandu paakranga ஏதோ ஒரு வாய்ஸ் வருது. அதனால தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தி லிசனர் அப்படினு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்து வந்து ஸ்டுட் த்ரோனிங் அப்படினா ஒண்ணும் கிடையாது, க்ரௌடிங். அங்க இருக்கிற அந்த கோஸ்ட் எல்லாம் ஒரே கூட்டமா உட்கார்ந்துட்டு அந்த ரூம் குள்ள இருக்கிற கோஸ்ட் வந்து கூட்டமா உட்கார்ந்துட்டு
அவர் என்ன சொல்ல வராருங்கறத லிசன் பண்ணு. The phantom moon beams us on the dark spot. இவருக்கு எப்படி இது தெரிஞ்சிச்சு அப்படினா இவர் என்ன பண்ணாரு அந்த ஜன்னல் வழியா பார்த்தாருல, அது பார்த்ததுல வந்து என்னன்னா நம்ம நைட்ல டார்ச் லைட் வச்சு பார்த்தா எப்படி நமக்கு அந்த வெளிச்சத்துல வந்து இந்த பீம்லாம் நிறைய சன் பீம்ஸ்ல வந்து அந்த நிறைய தூசுகள்லாம் தெரியுமோ அதே மாதிரியே இவருக்கு வந்து அந்த கதவு ஜன்னல் வழியா போகல, மிட் நைட்டு அந்த மூன் லைட்ல வந்து அந்த ஜன்னல் வழியா வர வெளிச்சத்துல வந்து அவருக்கு வந்து தெரியாது, அதான் டார்க் ஸ்டார்ஸ். அந்த மாடியிலிருந்து கீழே இறங்கி வர ஒரு பொசிஷன் இருக்கும், மெத்த மாடியிலிருந்து மொட்டை மாடியிலிருந்து இறங்கி வர மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இடத்த வந்து எல்லாம் ஒரே இடத்த அப்பியர் ஆயிருக்கிற மாதிரி இருக்குது, அந்த ஜன்னல் வழியா அவர் பார்க்கக்குள்ள வந்து தெரியுது. That goes down to the empty hall. ஆனா அங்க யாருமே இல்ல, பட் அவரோட ஃபீலிங்ஸ் வந்து என்னன்னா யாரோ கோஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாரு. ஹர்க்கனிங், ஹர்க்கனிங்னா லிசன் அட்டன்டிவ்லி, அப்படியே ரொம்ப அப்படியே கூர்ந்து இவர் எதை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி கவனிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். இந்த ஏர் ஸ்ட்ரிட் அண்ட் ஷெட், இதுல வந்து இது வந்து இது 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 மாதிரி பார்க்கல ரைட்டருக்கு எப்படி தோணும், அந்த டிராவலருக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல, தன்னமா என்ன நடக்குதுங்கிறத தெரியல, அவர் பார்த்துக்கிட்டே என்ன பேச வர்றதுங்கிறதும் தெரியல, அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காரு. பை த லோன்லி டிராவலர் கால்ஸ், ஆனா வந்து அந்த லோன்லி டிராவலர் வந்து எனிபடிஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி யாரோ வந்து கூப்பிடுற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. Okay, this poem is finished. Once again, I will teach, read these lines. That dwelted in the lonely house then stood listening in the quest of the moonlight to that voices from the world of men. Stood throning the faint moonbeams on the dark stars that goes down to the empty hall. Hearkening in an air strut and shaken by the lonely traveler calling, written by Walter De La Mare. I will finish this poem. Tomorrow you read this poem one by one. Each and every day, early morning, stand and read this poem once. Go through the poem and then tomorrow homework what I give means first 6 line poem you read and write 2 times, one times for home test. Thank you.